சனிக்கிழமையில் ஏகாதசி அன்னைக்கு அண்ணன் என்ன விருந்து சாப்பிடுவாருன்னு எனக்கு தெரியும். அப்படி ஒரு அற்புதமான நாளில் அவங்களை சந்திக்கல மிகப்பெரிய மகிழ்ச்சி. சினிமா கதை கட்டுரை எல்லாம் சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே மிரட்டணும் அப்படிம்பாங்க, முதல் ஃப்ரேம்லேயே. இங்கே தமிழ் தாய் வாழ்த்துலேயே மிரட்டிட்டாங்க, ஃப்ரேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. தமிழ் தாய் வாழ்த்து 2 நிமிஷத்தில் முடிஞ்சிருமேன்னு பார்த்தா போய்கிட்டே இருக்கு. பரதக்கட்டம் இங்கே கேள்விப்பட்டமே அப்படின்னா அதெல்லாம் குமரிக்கட்டமா மாத்தி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. அப்படி திராவிடர்கள் திருநாடு தமிழ் தலைமா இங்கே வேறக்கே வரி இருந்துச்சு. அப்படி அண்ணே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார், மாத்துவேன், எல்லாத்தையும் மாத்துவேன், பூராத்தையும் மாத்தி விடுங்க. ராஜமுருகண்ணே வந்தவுடனே சொன்னார், ராஜமுருகண்ணே வந்தவுடனே சொன்னார், வாட் அ சர்ப்ரைஸ் அப்படின்னு என்னை பார்த்தோன்னே, இன்னும் ஒரே சர்ப்ரைஸாக இருக்க. அதான் சொன்னேன், என் கூட சேர்ந்து இவங்களுக்கெல்லாம் பாவப்பட்டியில் சேர போகிறாங்களா, அவங்க கூட சேர்ந்து எனக்கு புண்ணியம் கிடைக்க போகிறதா எனக்கு தெரியல, ஏதோ ஒன்று நடக்க போகுது, சம்மந்தம்லாம் இந்த டிக்கெட் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட் மேன் அவுட்டுமாங்களா, அது மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயம். என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து என்ன உடம்பு கூட முடியலையா, தாடி கிடி வச்சிருக்கீ அப்படின்னு கேட்டாங்க. அந்த அண்ணன் சேவ் பண்ணிட்டாரு, அண்ணன் பெருசாக தாடி வச்சுருந்தார் சீமானே, அவர் சேவ் பண்ணிட்டார். சரி தம்பியாக நம்ம வளர்த்தலாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இருக்காது, ஒரு அக்டோபர் 2 வரைக்கும் தான். ஏன்னா அக்டோபர் 2 இங்கே 800 அண்ணன் வந்து மதுவிலக்குக்காக ஒரு மாநாடு நடத்துகிறாரு. அன்னைக்கு நைட்டோட மதுவிலக்கு ஒளிஞ்சிரும், ஒன்றும் மது பிரச்சனை இருக்காது. அதனால் மறுநாள்லேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கொண்டு போயிடலாம். நம்ம எப்பயுமே முதல்ல பேசிட்டா கொஞ்சம் நிம்மதி, நம்ம வந்து நமக்கு ஒன்றும் கவலை கிடையாது, நம்ம வந்து பேச நினச்சிட்டு பேசி போயிடலாம். இந்த 2வது 3வது பேசினாலே இந்த சிக்கல் வந்துடும். ராஜமுருகன் என்ன பேசும்போது இப்படி கவனிச்சுட்டே இருந்தேன், ஆஹா ஏதாவது பிரச்சனை வரப்போதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த பார்ப்பனர்கள் அப்படின்னாரு, ஆஹா இன்னைக்கு நம்ம தான் பிரச்சனை போல அப்படின்னு அப்பயே ரெடி ஆகிட்டேன். அப்புறம் நல்ல மனுஷன் வந்து நம்ம பக்கம் விட்டுட்டு அண்ணன் சீமான் மேலே ஏதோ கோபம் போல அதை வந்து மறைமுகமாக சொல்லிட்டார், கம்யூனிசமும் தமிழ் தேசியமும் ஒன்று அப்படின்ட்டு. நான் எங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய உயரம் தொடர்ந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், கம்யூனிஸ்ட் மதம் ஒன்றுன்னு சொன்னோன்னே எங்கள் அண்ணன் கொலை போகிற கம்யூனிஸ்ட்டுகள் எங்கே இருக்காங்க, எங்கள் அண்ணன் ஏன் முன்னாடி தான் சொன்னார், கம்யூனிஸ்ட் கட்சி என்னோட 1 ஓட்டு கூட வாங்கிருச்சுன்னு நான் கலைச்சிட்டு வந்து கட்சியில் சேர்ந்துடுறேன்ட்டார் ஒரே அடி. அவர்கள் பாவம் வந்து ஒரு கடுமையான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சித்தாந்த ரீதியில். அண்ணன் வந்து ஒரு தனி மனிதராக பெரிய விஷயத்தை கட்டமைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. நந்தன் படம் ஒரு ஆச்சரியமான அனுபவம் அது. அது முதல்ல எடுத்த உடனே நிறைய செருப்புகளோடு ஆரம்பிக்குது, முடியும் போது நந்தனுடைய செருப்பு காலடி நடையோடு முடியுது. அவ்வளோ வந்து ஒரு ஆச்சரியமாக வந்து ஒரு ஏகப்பட்ட செருப்புகள் இருந்த இடத்துல அதை வந்து ஒற்றை செருப்பு, அவருடைய ஒரு செருப்போட தனியாக வந்து ஒரு வெற்றி பெற்ற மனிதனாக நடந்து போகும்போது ஒரு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்து இந்த படத்தை வந்து முதல்ல கொஞ்சம் தயங்கிட்டே தான் பார்த்தேன், மனசுக்குள்ளே முன்னாடி முன்முடிவுகள்லாம் நிறையா இருந்தது, அதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் அடைச்சிட்டு. வழக்கமாக இது போன்ற படங்களில் நிறைய தத்துவங்கள் பேசுவாங்க, ஃபிலாசபி பேசுவாங்க, அதனால் என்ன ஆயிரும்னா இது நமக்கான படம் இல்லைன்னு பாதி மக்கள் வெளியே போயிடுவாங்க. இது நமக்கு இல்லைப்பா தத்துவம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவார்டுக்குன்னு ஒரு படம் இருக்குது, அது ஒன்று ஒரு கணக்கு இருக்குது, இன்னொன்று வந்து வெறுன தத்துவத்துக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. அது ஆச்சரியம் என்னென்ன, திரு சரவணன் அவர்கள் வந்து உள்ள படம் முழுக்க நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தும் நேரடி அரசியலே பேசலை, அதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் கவனித்தேன். ப்ளஸ் ஜாதிய தத்துவங்களை அவர் வந்து வசனங்களாக எடுத்து வைக்கலை. ஒரு மனிதன் அவன் வந்து சமுதாயத்தில் நசுக்கப்பட்டவனாக இருக்கிறான், அவன் மேலே வர்றதுக்கான ஒரு முயற்சி வந்து எப்படி ஒரு நகைச்சுவையாக கேலியாக எல்லலாக பிறகு கொடூரமாக மாறுகிறது அப்படிங்கிறத அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல நிப்பாட்டினாரு. ஒரு நண்பனாக திரு சரவண் அவர்களுடைய அந்த அற்புதமான முயற்சியை நான் வந்து மனசார பாராட்டுறேன். நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைச்சி இது வந்து ஒரு அரசியல் நெடி, ஜாதிய தத்துவ நெடி, அதெல்லாம் வந்து பயங்கரமா அடிச்சிருக்கக்கூடிய இடத்துல அதை அப்படியே லிமிட் பண்றாரு, அதை வந்து பார்க்கிறவர்களுக்கே புரியும் அப்படிங்கிறதா நிப்பாட்டுறாரு. எங்களுடைய சொந்த ஊர் சிறுவலத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் போல கள்ளக்குறிச்சியிலும் தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் எங்களால் நாற்காலியில் உட்கார முடியல, நான் தான் தலைவர் ஆனால் நாற்காலியில் உட்கார முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாம் எல்லாரும் பெரியார்மன் என்று பெருமை சொல்கிறோம்.
திரு சசிகுமார் அவருடைய நடிப்பு ரொம்ப பெரிய ஆச்சரியம். நம்ம வந்து எடுத்த எடுப்புலையே வந்து எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, எப்படி அவர் பொருந்துவார், நல்லா சகப்பாக இருக்கார் அண்ணன், அது வந்து எப்படி இந்த இடத்துல வேற வந்து எப்படி நிற்கும், அவர் வந்து வேற மாதிரியான ஒரு தோற்றங்களே பார்த்துட்டு இதில் வந்து அடி அடி அடின்னு அடித்து வேற மாதிரி துவைக்கிறாங்களே எப்படி ஒன்று பார்த்தா, ஒரு 5-6 நிமிஷத்துக்கு பிறகு அப்படியே அது ஜெல் ஆகிட்டார். அந்த கேரக்டராக தான் நந்தனாக தான் தெரிஞ்சாரே தவிர, திரு சசிகுமார் அப்படிங்கிற ஒரு நடிகராகவோ ஒரு இயக்குநராகவோ ஒரு திரையில் இருக்கக்கூடிய பிரபலமாக தெரியல, ஒரு நந்தனாகவே முழுசாக மாறிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். திரு சசிகுமார் அவர்களுக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமை ஏகாதசி நாளில் அவருடைய இனிய பிறந்த நாளுக்கான வாழ்த்துக்களையும் சேர்த்து தெரிவித்துக்கிறேன். திரு சசிகுமார் மட்டுமல்ல, பாலாஜி சக்திவேல் அண்ணனாக இருக்கட்டும், அவர் வந்து அந்த வயிறை தள்ளிக்கிட்டு நெஞ்சை நிமித்துக்கிட்டு அந்த அப்படி கேரக்டரில் வரும்போதே ஒரு அதிகார தோரணை வந்து எப்படி அந்த பக்குவம் மனசுக்குள்ளேயே நிற்குது அப்படிங்கிறத அவருடைய பாடி லாங்குவேஜ்லேயே எல்லாத்துலேயுமே காட்டினார். நிறைய கேரக்டர்ஸ் அப்படி வந்து சொல்லலாம். அவங்க மனைவியாக நடித்தவங்க, திரு சசிகுமாரோடைய மனைவியாக நடித்தவங்க, இது மாதிரி ஏகப்பட்ட அண்ணன் சமுத்திரக்கணி அவர்கள், அந்த காலில் ஒரு சின்ன ஒரு மாற்றுத்திறன் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதை காட்டுறதுக்கான பெரிய ஸ்பேஸ் கிடைக்காது, ஆனால் அவர் லைட்டை அப்படி தள்ளி விடும்போது அப்படி அந்த தடுமாறுற காட்சியில் அவர் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார். அந்த ஒரு ஃப்ரேம் தான் அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக பண்ணியிருப்பார். அது மாதிரி நிறைய ஒரு திரு ராஜமுருகன் குறிப்பிட்டது போல் இது வந்து ஒரு ஒரு செய்தி சொல்ல வந்த படம் அப்படிங்கிறதோடு நிறுத்தாமல் அதை தாண்டி வந்து ஒரு கலைப்படைப்பாக மாற்றுறதுக்கான ஒரு நிறைய முயற்சிகள் நடந்தது. என்னுடைய சகோதரி உட்பட நிறைய பேர் அதுக்கு வந்து கடுமையாக உழைச்சாங்க. அது வந்து கமர்ஷியலாக எப்படி போகணும் என்னங்கிறலாம் தாண்டி என்னுடைய சகோதரர் நண்பர் திரு சரவண் அவர்கள், நானே இதை பண்ணுறேன்னு சொல்லி முழுக்க எடுத்து கிளம்புனது வந்து ஒரு அசாதாரணமான முயற்சி. இந்த முயற்சி வந்து பாராட்டப்பட வேண்டியது அப்படின்னு திரு சீமான் போன்றவர்களுக்கு மட்டும்தான் தோன்றும், வேறு யாருக்குமே சாதாரணமாக தோணாது. நான் நிறையா வியக்கிறேன், இதை வந்து பெரியார் மண் என்று பெருமை பேசுபவர்கள், சமத்துவம் வந்துவிட்டது என்று பேசுபவர்கள், அல்லது நாங்கள் தான் பட்டியலின சமூகத்துக்கான போராளிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள், அரசியல் ரீதியாகவும் திரைத்துறையிலுமே நிறைய பேர் அந்த மாதிரி இருந்து அவர்கள் இந்த படத்தை பற்றி வெளிப்படையாக, ஒருவேளை திரு சரவணன் தனியாக சொல்லியிருக்கலாம் ரகசியமாக, வெளிப்படையாக ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு நான் வியக்கிறேன். அப்படி ஏன் அவங்க என்டார்ஸ் பண்ணல அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன் வந்து அவர்கள் வெளிப்படையாக பேசல அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. சரவணன் அவர்கள் வந்து நான் என்னுடைய நண்பர், அவர் என்ன சமூகம்லாம் எனக்கு தெரியாது, நாங்கள் கேட்டதில்லை. முதல் நாள்லேருந்து நாங்கள் நிறையா கட்டி உருண்டு சண்டை போட்டு பேசி விவாதம் பண்ணி நிறைய வி ஸ்பெண்ட் டைம் லாங் நிறையா பண்ணியிருக்கோம். ஒரு நாளும் அவர் என்ன சமூகம்னு எனக்கு தெரியாது, நான் கேட்டதில்லை. ஆனால் அவர் வந்து இவ்வளோ அக்கறையாக ஒரு ஒரு ரத்தமும் சதையுமா நகமுமா அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு படைப்பை கொடுத்துருக்கும் போது இது பேசக்கூடியவர்கள்ட்டந்து ஏன் அந்த என்டார்ஸ்மெண்ட் வரல அப்படின்னு வியக்கிறேன். அப்போ தான் திரு சீமான் எப்படி உயர்ந்து நிற்கிறாருங்கிறதையும் சேர்ந்தே புரிஞ்சுக்கிறேன். எங்கு அடுத்தவர்களுக்கான உதவிக்கரம் நீட்டப்பட வேண்டியிருக்குமோ அங்கு என்னுடைய கரம் முதல் நிற்கும் என்று எப்போதுமே சொல்லக்கூடியவர் அண்ணன் சீமான் அவர்கள் நிறைய இடங்களில், அதனால தான் வந்து என்னால் இந்த கூட்டத்தில் பொருந்தி போக முடியுது. அவர் வெறும் அன்பு, வேற ஒன்றுமே கிடையாது. அவர் அண்ணன் அழகாக சொல்லிட்டு இருப்பார், நீ மாட்டு உன் வேலையை படுறா, நான் மாட்டு என் வேலையை பார்க்குறேன்டா அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு ஒரு தெளிவான பார்வையோடு ரொம்ப திடமான செயலோடு அண்ணன் வந்து ஒரு பெரிய உயரம் தொட்டுக்கொண்டு இருக்கிறார். இன்னும் 1.5 வருஷத்தில் தேர்தல் வருது, மற்றது வந்து வெண்திரையில் காண்க. நன்றி, வணக்கம். நன்றி. அண்ணன் செல்லுபிடம் எங்கோ இருக்கிறது, ஆனால் அவர் கம்யூனிஸ்டத்தையும் தமிழ் தேசியத்தையும் ஒன்றாக சொல்லிவிட்டார் என்று தோழர்கள் சொன்னார்கள். இந்த இடத்தில் ஜெயமோகன் அவர்களை நாங்கள் வழிமொழிகிறோம். இங்கு இருப்பவர்கள், இங்கு இருக்கிற கம்யூனிஸ்டுகள் வேறு, கம்யூனிசம் வேறு. தொடர்ந்து சாமுராயில் தன் பிரகாரத்தை தொடங்கிய அண்ணன் காதலிலும் வழக்கு எண்ணிலும் அழகிய பதிவு செய்து இப்பொழுது நடிகராக வலம் வந்து ஒரு தேர்ந்த நடிகராக அவருடைய உடல் மொழியில் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பாலாஜி சக்திவேல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இந்த படத்துக்கு பாராட்டு விழா முதல்ல நடத்துகிற அண்ணன் சீமான் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த படத்தை வந்து இயக்குனதோடு மட்டும் இல்லாமல் அதை தயாரித்தவரும் சரவணன் அவர்கள் தான். இந்த படத்தோட கதையை
வேறு யாரும் எந்த தயாரிப்பாலும் தயாரிக்க மாட்டாங்க அப்படிங்கிற முடிவில் அவரே பண்ணார். அவரோட நான் இருந்து பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்திருக்காருங்கும்போது இந்த பாராட்டை அண்ணன் அவர்கள் கொடுத்ததுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இதில் சிறப்பான அவருடைய பழைய இமேஜெல்லாம் விட்டுட்டு இந்த படத்தோட ஒன்றி நடித்த சசிகுமார் சார் அவர்களுக்கு வந்து இன்றைக்கி பிறந்தநாள். அனைவரும் இன்றைக்கி பிறந்தநாள் வாழ்த்தை எல்லாம் சொல்லுவோம் தெரிவிச்சுக்கிறோம். அவர் நல்ல நடிகர் மட்டும் இல்லை, ரொம்ப நல்ல மனிதர். அவரோட நெருங்கி பழகி பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப அது பார்த்ததுனால எனக்கு நல்லா தெரிந்தது. இவரை வாழ்த்த வந்த ராஜமுருகன் இயக்குனர் அவர்களுக்கும் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும் மற்ற ஞானவேல் சார்லேருந்து எல்லாத்துக்கும் இவங்க குழு சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதனுடைய நீங்கள் பல பேர் படம் பார்த்துட்டு பாராட்டினதாக அண்ணன்னு சொன்னார், எல்லோரும் சொன்னாங்க. உங்களுக்கும் என்னுடைய எங்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எல்லோரும் சார்பாக. இது இந்த மேடை என்ன பேசுகிறேன்னு தெரியல. எனக்கு வந்து அதான் வார்த்தை வந்த வாய்ப்பளித்த எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றியை தான் நான் தெரிவிச்சுக்க முடியும். இதை என்னை அழைத்தவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பேச இந்த ஒரு அண்ணன் மேடையில் பேச அனுமதித்த எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கர்ஜனை களத்தில் மட்டும்தான் இருக்கும் போல. இப்பொழுது வந்தவர்களுக்கு பாராட்டும் விதமாக பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்வு. தேநீர் இடை வளைஞ்சு சொல்லிடுவா. வேதியராயினும் ஒன்று அன்று வேதி குலத்தவராயினும்